ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்சின் சமையல் உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அரிசி பருப்பு பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். எங்க ஃபேமிலியில குழந்தை பிறந்து 6வது மாசத்துல முத முதல்ல சாப்பாடு ஊட்டும் போது இந்த பாயசம் செய்யறது வழக்கம். அந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணலான்னு இன்னைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாயசத்துக்கு 1/4 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து 1/2 கப் ஆகுது. நான் அதே 1/2 கப்புக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். பாயசத்துக்கு முதல்ல பச்சரிசியை லைட்டாக திரிச்சிடணும். இப்படி திரிக்கிறதுனால பாசிப்பருப்போட பச்சரிசி வேகும் போது நல்லா குழஞ்சி வெந்துடும். பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் வாஷ் பண்ணிடணும். முதல்ல குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் இதில் 10 போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்னதாக கட் பண்ண தேங்காய் துண்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது ரெண்டும் லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரியும் தேங்காயும் இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதிலேயே எடுத்து வச்சிருக்கிற 1/4 கப் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வறுத்துக்கணும். இப்போ இதில் திருச்சி அலசி வச்ச பச்சரிசியும் சேர்த்துக்கிறேன். பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வறுப்பட்டாச்சு. நெய்யோட வாசனை மட்டும்தான் வருது. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 விசில்ல இதை வேக வச்சிடலாம். 4 விசில்ல கரெக்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்தாதான் பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறேன். வெல்லம் கரைஞ்சாச்சு. கரைஞ்சா மட்டும் போதும், பதம் எதுவுமே தேவை கிடையாது. இப்போ அந்த வெல்லப்பாக வெந்த அரிசி பருப்பில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்படி பண்ணுறதுனால வெல்லத்திலிருந்து தூசி எதுவும் இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆயிரும். வெல்லப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கலந்து விட்டுறணும். கலந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. அப்புறம் இதில் 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். பால் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இதில் வறுத்து வச்ச முந்திரி தேங்காயையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், அரிசி பருப்பு பாயசம் சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இந்த பாயசம் செஞ்சிடலாம். இந்த அரிசி பருப்பு பாயசத்தை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்சின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching. சுவை மனம் எங்கும் பரவட்டும்.